திருப்பதியில் கோலாகலமாக நடைபெற்ற நான்காம் நாள் இரவு பிரம்மோற்சவத்தில் சர்வ பூபால வாகனத்தில் மலையப்ப சுவாமி வீதியுலா வந்தார். திருப்பதி ஏழுமலையான் கோயிலில் வருடாந்திர பிரம்மோற்சவ விழா கடந்த நான்காம் தேதி தொடங்கியது. புரட்டாசி பிரம்மோற்சவ விழாவை முன்னிட்டு மலையப்ப சுவாமி நாள்தோறும் பல்வேறு வாகனங்களில் எழுந்தருளி பக்தர்களுக்கு அருள் பாலித்து வருகிறார். அதன்படி நான்காம் நாள் பிரம்மோற்சவத்தில் காலையில் கற்பக விருட்ச வாகனத்தில் எழுந்தருளிய மலையப்ப சுவாமி இரவில் சர்வ பூபால வாகனத்தில் எழுந்தருளினார். நான்கு மாட வீதிகளில் சாமி வீதியுலா வந்தபோது பல்வேறு மாநிலங்களின் கலை நிகழ்ச்சி நடைபெற்றன. இதில் பங்கேற்க கலைஞர்கள் பாரம்பரிய உடைகளில் நடனமாடி மலையப்ப சுவாமியை வழிபட்டனர். பிரம்மோற்சவத்தின் சிகர நிகழ்ச்சியாக இன்று இரவு 7:30 நடைபெறவுள்ள கருட சேவையை காண பக்தர்கள் திருமலையில் குவிந்த வண்ணம் உள்ளனர். 3.5 லட்சத்திற்கும் மேற்பட்ட பக்தர்கள் வருகை தருவார்கள் என எதிர்பார்க்கப்படுவதால் திருப்பதியில் பலத்த பாதுகாப்பு ஏற்பாடுகள் செய்யப்பட்டுள்ளன. உடனுக்குடன் செய்திகளை தெரிந்து கொள்ள சன் நியூஸ் பெல் ஐகானை கிளிக் பண்ணுங்க.